ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னா நேரம் 5:45 ஆகிட்டு இப்போ இருட்டா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே இருட்டாக முதலே போயிடணும். முக்கிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ பனம்பழம் சீசன்றதால பனம்பழம் கீழே வந்துருக்கும். அதால் பனங்கோசம் முக்கியம். நம்ம பைக் ஓடிட்டு போய் வைக்கல, கண்ணுக்குள்ளலாம் பனங்கோசம் வைக்கும். அது வேறு இந்த ரோட்லாம் நிறைய வண்டு கிடக்கு, அதான் முக்கிய பிரச்சனை. அதால் இருட்டாகிறது முதலே போகணுன்றதுக்காக தான் நான் போய் கொண்டிருக்கேன். இப்போ இங்கே ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா பனமரம் இருக்குதானே, அவ்வளோ பனம்பழம் கிடக்கு. நம்ம காலையில் நேரத்தில் வந்தால் பனம்பழம்லாம் பறக்கலாம் அந்த இடத்துல. இந்த ரோட்டை மதிப்பை வச்சுக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட். இந்த ரோட்டில் அப்படியே மெயின் ரோட்டில் அப்படியே ஃபுல்லாக விட்டோம்ண்டா அப்படியே அந்த காட்டுக்குள்ளே போகும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம என்ன புலகநாய குளம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ரோட்டால் அப்படியே நம்ம நடுவே போனோம்டா புலகநாய குளத்துக்கு போவோம். அங்கே நம்ம பழமலாஞ்சிருப்போம். நம்ம அங்கே போகிறதால வார வழியிலேயே ஒரு வலது பக்கம் திரும்பணும். நான் போகிற உங்களை அப்படியே அப்டேட் பண்ணுறேன். இந்த ரோட்டை நீங்கள் மதிப்பும் வச்சுக்கொள்ளுங்க. ஃபுல்லாக அப்படியே மெயின் ரோடு ஃபுல்லாக மெயின் தான் போயிட்டு இருக்கேன். அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கொங்கு ரோட்டும் பாரு. அந்த கொங்கு ரோட்டையும் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே அப்படியே பார்த்து வாங்க. ரோட்டை மதிப்பதை மட்டும் விட்டுறாதீங்க. நம்ம அதாலையும் போகலாம். எதாலண்டா தும்பங்கனி ரோட்டில் போயிட்டு அப்படி 39 குழந்தையில் வந்து அதாலையும் வரலாம். அது வந்து என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா கிரவல் போட்டுறது. கிரவல் வந்து சரியான குளிதியாக இருக்கும், வானம் ஓரது கஷ்டமாக இருக்கும், சரியான பள்ளமாக இருக்கும். ஆனால் நடையில் போகிறாக்களை பார்த்தீங்கன்னா எங்களோட அப்பாக்கள் அப்படி அம்மாக்கள்லாம் போனவங்க நடையில் அதால் தான் போகலாம். 39 குழந்தை மூலம் தான் போயிருக்காங்க. அதால் ஏண்டா நடையில் போகிறது கொஞ்சம் அது கொஞ்சம் லேசுன்னு சொன்னாங்க. என்ன லேசுன்டா அப்படியே கொஞ்சம் என்ன பாரு என்ன பாரு போகலாம் முஸ்பாத்தியா. இதெல்லாம் வேண்டாம் காட்டுக்குள்ளால் போகிற சில யானையில் நீங்கள் வந்து பயம் போகலாம் இருக்குன்னு தெரியல. ஆனால் அதெல்லாம் கூடுதலாக போனாங்க. சித்தப்பா அப்பாக்கள்லாம் கூடுதலாக போனாங்க. அதெல்லாம் எங்களை ஃப்ரெண்ட் பொடியனுக்கெலாம் இப்போ இங்கேருந்து நிறைய பொடியனுக்கு இப்போ நடந்தே போயிட்டாங்க. கோயிலுக்கு நேரத்தோடய போயிட்டாங்க. இப்போ நாங்கள் இப்போ போய்கிட்டுருக்கோம். பின்னே நம்மளை போய்கிட்டு இருக்கோம். போயிட்டேன் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை இப்போ புதுசாக ஒரு அப்டேட் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்ல மறந்துச்சு. நாங்கள் வந்து இப்போ இது பூட்டிக்காங்க ஃப்ரெண்ட், டவர்லாம் பூட்டிக்காங்க. இனிமேல் நமக்கு சிக்னலுக்கு மட்டும் பஞ்சமே இல்லை. அங்கே நீ சிக்னல் ஃபுல்லாக கிடைக்குமேண்டா அங்கே பெரியம்மாவோட போனோம் கோயிலுக்கு. போன டைமில் பார்த்தோன்னா என்னடா கவரேஜ் கோல்லாம் வருது. இந்த கீழே இருக்கும்போதே கோல் வருது. என்னடா கோல் வருது பார்த்தா சிக்னல் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே கவரேஜ் எல்லாம் நல்லா கிடைக்குது. டைலாக் ஏர்டெலுக்கு பெருசாக இல்லை, டைலாக்கு நல்லா கவரேஜ் கிடைக்குது. கட்சிக்கும் இல்லை, டைலாக்கும் மொவிட்டோலுக்கும் கிடைக்குது. எனக்கு டைலாக்கு நல்லா கிடைக்குது, மொவிட்டோல இல்லை. டைலாக் நல்லா கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை யூடியூப்லாம் வேலை செஞ்சது. ஏர்டெலுக்கு பெருசாக இருந்த சிக்னல் இல்லை. பாப்பம் இன்றைக்கு போயிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்னென்ன சிக்னல்லாம் கிடைக்குது. நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தூரம் போன பிறகு ஒரு கொங்கிரீட் ரோட் ஒன்று வரண்டு. அந்த கொங்கிரீட் ரோட்டு தான் இது இங்கே பாருங்கள். ஆனால் எனக்கு ஒன்று தான் புரியலை. ஒரு சைட்டு மட்டும் ஃபுல்லாக செஞ்சுருக்காங்க. அப்படியே ஒரு சைட் மட்டும் பாருங்கள், கொங்கிரீட் ரோட் போட்டிருக்காங்க. இங்கே வலது பக்கம் பார்த்தீங்கன்னா கொங்கிரீட் ரோட் போடலை. அது காரணம் என்னென்னு தெரியல. பாருங்க இது ஃபுல்லாக அப்படியே கொங்கிரீட் ரோட்டு. இங்கே பக்கம் பாருங்கள் ரோட் இல்லை. இங்கே பக்கம் அப்படி ரோட் இல்லை. இது அப்படியே ஃபுல்லாக போகுது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பாருங்கள் இங்கே இதுக்கு பக்கத்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் தெரியுமா. அதாவது துயிலம் இல்லை ஒன்று நம்ம எடுத்து வீடியோவை போட்டோம். அது நான் நினைக்க இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். அடுத்த கொங்கிரீட் ரோடு வரும். இங்கே பாருங்கள் இந்த வியூவை பாருங்கள். இதோட வியூ அவங்க உண்மையாகவே இந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா வியூ அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எதில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 Pro Max எடுத்துகிட்டுருக்கோம். அதில் எடிட்டிங் ஒன்றும் தேவை நினைக்கணும். அந்த அளவு கிளியராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தத்ரூபமாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு கிளியராக இருக்குது. பானமெல்லாம் அப்படி நம்ம என்ன இதில் இருக்கோ அப்படி கலரில் இருக்குது. இந்த ரோட்டு இவ்வளோ கொஞ்சம் மோசம் ஃப்ரெண்ட். நீங்கள் பாருங்கள் ரோட்டெல்லாம் கொஞ்சம் மோசம். இடத்த மட்டும் இந்த ரோட்டை மிஸ் பண்ணாதீங்க. முதலாவது தார் ரோட் ஒன்று வருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொங்கு ரோட் ஒன்று வருது. ஒரு பக்கம் போட்டும் போடாதமையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போக்கடி அப்படி இந்த வட்ட ஓரம் அப்படியே வருது. நேராக தான் வருது அப்படியே ஃபுல்லாக ரோட் போடலை. இதெல்லாம் இந்த ரோட்டை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா அங்கே வந்து மெயினில் வந்து சேரும். இந்த வீடியோ எடுக்க முக்கிய காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாள் பரோட்டா வாங்க போயிருந்தேன் கடைக்கு. அப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் அதான் ஊருக்குள்ளேயே, தம்பி நான் உங்களை வீடியோ பார்த்துருக்கேன். ஆ ஓகேக்கா, நன்றி கண்டன். இல்லை தாந்தாக்கு போக எங்களுக்கு 39 குழந்தை மட்டும் தான் வழி தெரியும், இந்த வழி தெரியாது. பிறகு நான் உங்களை வீடியோ பார்த்து தம்பி தான் காட்டினேன், அவர் மகன் காட்டிக்காரு. அம்மா அண்ணாச்சி போட்டுக்கார் வீடியோவில் பாருங்கள் தாந்தாக்கு போகிறது. இதால் போகலாம் மலேசாண்டு. பிறகு குடும்பத்தோடைய ஆட்டோவிலலாம் போயிட்டு வந்தாங்களான்ட்டு சொன்னாங்க. பார்த்தேன் அப்போ ஓகே, இதை நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக நீட்டாக காட்டணும் தான் இந்த வீடியோ எடுத்துன்றிருக்க முக்கிய காரணமே. அதுக்காக தான் காட்டின்ட்டுருக்கேன். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தார் ரோட் வருது.
அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தார் ரோட் வரும். அதுக்கப்புறம் ஒரு கொங்கிரீட் ரோட் ஒன்று வரும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட், எனக்கு சரியாக தெரியாது. இப்போ இருட்டாகிறதுக்கு முதலே நான் போயிடணும், அதுதான் மெயின் பிரச்சனை. இருட்டாகிட்டுன்னா கொஞ்சம் அந்த வண்டு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும் நமக்கு, சரிங்க. அதுக்கப்புறம் ரோட் கொஞ்சம் மோசம் தான், கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன துண்டு சின்ன தான் ஃப்ரெண்ட் மோசம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோட் கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள் இருட்டாகுது, வானத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா வானம். அதுக்கு பிறகு திரும்பியும் ஒரு கொங்கிரீட் ரோடு வருது ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த இதே மாதிரி ரோட் ஒன்று வருது பாருங்கள். ஒரு சைடு வந்து கொங்கிரீட் போட்டிருக்காங்க, ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கொங்கிரீட் இல்லை, சும்மா இருக்குது அப்படியே. இங்கே வியூவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் அழகாக இருக்குது. வியூ தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறையா காசு கொடுக்கலாம் இந்த டைமில். இன்னும் அவ்வளோ அழகாக இருக்குது. நான் ஒரு எடிட்டும் பண்ண போகிறதில்ல, நான் அப்படியே போட போகிறேன். கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம எடிட் பண்ணி வளமையாக போகிற வீடியோ நல்லா இருக்கா, இல்லை இந்த பின்னர நேரம் இப்போ போட்டது நல்லா இருக்கா. இது வந்து தாந்தாவிலேருந்து அங்கே இந்த பஸ் வருது ஃப்ரெண்ட், இது இங்கே பாருங்கள் பஸ் வருது. இங்கேயாலே இந்த ரோட்டு போடுபடலை, இங்கே அடுத்த கொங்கு ரோட்டு வருது. இது வந்து வலது பக்கம் போட்டிருக்காங்க பாருங்கள், இடது பக்கம் போடல வலது பக்கம் போட்டிருக்காங்க. ஏன் அருவாசி அருவாசி விட்டுருக்காங்கன்னு தான் தெரியுதில்ல என்ன ரீசன். இந்த ரோட்டெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் அப்படியே நேராக வந்துடலாம் ஃப்ரெண்ட், இங்கே வேறு எங்கேயால பக்கம் போதில்லை. இந்த ரோட்டை ஃபாலோ பண்ணாலே போதும், அப்படியே ஃபுல்லாக வந்துடலாம். போகும்போது பார்த்திங்கன்னா இவ்வளோத்தையும் ஒரு முருகன் கோயில் ஒன்று இருக்குது, இப்போ படியெல்லாம் டீம் அணிக்கானல். இங்கேயால பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே நம்ம தார் ரோட் போட்டிருக்காங்க ஃபுல்லாக. இந்த தார் ரோட்டில் ஏறணும்டா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே தொங்கல் மட்டும் போகும், எது மட்டும் போதும் மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் சரியா. நான் அப்படியே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறாங்க அதுக்கு அங்கே எல்லாம். இதான் நம்ம முன்னாடி வர ரோட்டு, இந்த ரோட்டில் தான் 39 குழந்தைகளாக நம்ம வரணும். இப்போ இதெல்லாம் வந்துனா அப்படியே இதெல்லாம் வந்தீங்கன்னா அப்படி நேராக போகலாம். இந்த ரோட்லாம் போட்டிருக்கு அப்படியே பின்ன கேட்டு அப்படியே இதெல்லாம் வந்து நம்ம இப்போ நம்ம ஆகிய முன்னாடி வந்து 39 வருவோம் தானே, அந்த ரோட்டை தான் உங்களுக்கு இப்போ காட்டினான். இப்போ நீங்கள் அப்படியே ஃபுல்லாக நேராக விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தார் ரோட்டாக தான் இருக்கும். ஃபுல்லாக ஃபுல்லாக பாருங்கள் எது மட்டும் தார் ரோட்டாக இருக்குது, ஃபுல்லாக தார் ரோட்டாக இருக்குது. அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை, அப்படியே ஃபுல்லாக நேராக விட்டிங்கன்னா சரியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த புலன குளம் போன தானே ஜங்ஷன், அதுக்கிட்ட வந்து ஏறும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு இதுவும் பயப்பட தேவையில்லை, அவர்கிட்ட வந்து ஏறும். அதுலேருந்து நான் வலது பக்கம் திரும்பணும், நான் அங்கே வச்சு உங்களுக்கு வடிய ரோட்டை காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சரியாக இடத்த வந்தோம்டா, முன்னிக்கே பாருங்க ஒரு கோயில் இருக்குது சரியா. அதால் அப்படியே இங்கேயால் அப்படியே வலது பக்கம் திரும்பினா நம்ம அப்படியே தாந்தாவுக்கு போகலாம். இந்த ரோட்டை பார்த்தீங்கன்னா இது அப்படியே குளத்துக்கு போவோம். அப்படியே என்ன குளம் போகிறது? புலவநாயக்குளம். புலவநாயக்குளத்துக்கு நம்ம கடவுளி புலாஞ்சம் அந்த ஏரியாவுக்கு போவோம். இந்த ரோட்டால் இந்த டைமில் நீங்கள் இந்த ரோட்டால் போனால் நாங்கள் கம்பெனி பொறுப்பு இல்லை, இதால் போனீங்கடா ஓகே. அப்படியே நாங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் பாருங்க ரோட்டை. அப்படியே ஃபுல்லாக இந்த ரோட்டால் நேராக விட்டினா ஃப்ரெண்ட்ஸ் தாந்தாவுக்கு தான் போயிருங்க, அதாவது தாந்தா கோயிலுக்குள்ளாம் பேர் சரியாக வேறும், கோயில் மலையில் கிட்டே போய் வரும். அப்படியே நீங்கள் ஃபுல்லாக நேராக விட வேண்டியதான், அப்படியே இந்த தார் ரோட்டாலே விட வேண்டியதான். வேறு எங்கால பக்கமும் திரும்பாதீங்க, வலது கிடையாது ஒரு பக்கமும் திரும்பாதீங்க, நீங்கள் நேராகவே போய் கொண்டுருங்க. அப்படியே வேறு ரோட் எந்த ரோட் வந்தாலும் திரும்பாதீங்க, அப்படி போனீங்கன்னா சரியாக வந்து வரும். நீங்கள் அவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட தேவையில்ல, 39 குழந்தைகளெலாம் வர தேவையில்லை. இந்த ரோட்டாலே நீங்கள் விட்டால் போதும், வேறு எந்த ரோட்டுக்குமே போக தேவையில்லை. இங்கே பாருங்கள் பேண்ட்லாம் போட்டு எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்காங்கண்டு, எப்படி பொடியம்மெல்லாம் ஃபன் பண்ணுறானு.
உண்மையாக ஒவ்வொரு வருஷம் அந்த கோயிலில் வந்தால் எல்லாருமே சந்தோஷமாக இதாக இருக்க வேண்டிய இது தருணங்கள் எல்லாருமே சந்தோஷமாக ஹாப்பியாக தெரிவாங்க எல்லா பக்கமும். இன்னும் ஒரு நமக்கு ஒரு தாந்தா எப்படியுமே ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கணக்க தூரம்லாம் இல்லை ஒரு கிலோமீட்டர் தூரத்துலாம் இருக்குது. ஏன்டா இந்த மெயின் முடிஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோட்டுகள் கொஞ்சம் மோசமாக இருக்கும். உள்ளுக்குள்ளே போகிற ரோட்டு உள்ளுக்குள்ளலாம் ரோட் போட்டு கொடுக்கல, அதால் கொஞ்சம் ரோட்டுகள் மோசமாக இருக்கும். மற்ற உள்ளுக்குள்ளே போகிற ரோட்டு நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இது மட்டும்தான் சிலாக்கள் தெரிஞ்சிக்காது. தெரியாதாக்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பகிருங்க, புதுசாக அப்படி ரோட் போட்டிருக்கு தம்பி வீடியோ போட்டிருக்கான் அப்படி சொல்லி ஏதாச்சும் வீடியோவை பகிர்ந்து விடுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சு போட்டுக்க வேண்டாம். தாந்தாவை பார்த்திங்கன்னா ரெண்டாம் தேதியிலும் முடியுது, அதுக்கு முதலே நம்ம ரோட்டுகள் தெரிஞ்சால் லேசாக போயிடுவாங்க தானே, சுற்றி தெரிய தேவையில்லை, நம்ம லேசான இடத்துலேயே காட்டிடுவோம் அப்படியே. ஆனால் ரோட்டெலாம் இரவு நேரத்தில் வரும்போது கொஞ்சம் அவதானமே வாங்க, மாடுகள் சாம கூட இருக்குது கொஞ்சம் அவதானமாக இருக்கும். அதோட அந்த மண்ணெல்லாம் இருக்குது தானே, இந்த மண்ணெல்லாம் சறுக்கும், இன்னும் கொஞ்சம் அவதானமே வாங்க. நாங்கள் விழுந்த இடங்கள்லாம் இருக்குது இவரத்து எங்கள் வீர தலங்கள்லாம் அதெல்லாம் போகலையே உங்களுக்கு அப்படியே அப்டேட் பண்ணுறேன். இவ்வளோ அங்கேருந்து வாகனம் வந்துட்டுருக்கு இப்போ. நாங்கள் விழுந்தலும் இந்த வீர தலைமையெல்லாம் முன்னுக்கு போயிட்டு ஃப்ரெண்ட் அதை பாருங்கள் அவடத்தை. அது இப்போ இல்லை, நாங்கள் போன வருஷம் நானும் நம்ம ஃப்ரெண்டு ஒரு ஆள் தான், அதாவது நம்ம சித்தப்பா ஒரு தான் ஸ்ரீதர் ரெண்டு, நாங்கள் ரெண்டு பேரும் தான் விழுந்தாங்க. இப்போ அவர் கத்தாடு போயிட்டார், நான் ஏர்போர்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவர், நான் அவர் அந்த அவரத்தை விழுந்தெலுமே. நாங்கள் அப்படி மறக்க முடியாத நினைவுகள் நிறைய இருக்குது இந்த இடங்களில், ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சம்பவம் நடந்து கொண்டே தான் இருக்குது அவடத்தை, நமக்கு ஸ்பெஷலாகவே நடக்கும். ஆனால் இரவில் கொஞ்சம் பறவைகளை கொஞ்சம் கவனமாகவே வரணும், யானைகள் பெருசாக இப்போ இந்த டைமில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஏண்டா ஆக்கள் நடமாட்டம் இருக்கிறதா இல்லை. மற்ற நேரங்களில் கோயில் சீசன் இல்லாத டைம்லலாம் வரையே தேவை, மனக்கடை தேவையில்லை, யானைகள்லாம் கூடுதலாக இருக்கும் கிற பக்கமெல்லாம் பார்ப்போம். இது கங்கால் என்னென்ன அப்டேட் இருக்குன்னு அப்படி நான் உங்களுக்கு அப்டேட் நூறு
கடையில் போட்டுக்காங்க சந்தோஷமான விஷயம் என்னடா என்னை தாண்டாவில் உங்களை செக்யூர் கிடைக்கும் இங்கே டவர்லாம் போட்டியாச்சு இப்போ என்ன ப்ரோ அது கோல் எடுத்தாண்டா வீடியோ எப்படி அப்லோட் பண்ணிடுவோமா ப்ரோ அடி போசா குடி கல்ல பிள்ளையர் போய் கல்ல கிளவி என்ன மாதிரி கதிர் தள்ளுதான் நடக்கணும் இப்போ நல்லா உஷாராக நடக்கணும் என்னடா இன்னும் ஏறி முடியலையாடா முடிஞ்சா இதுக்கு நாக்கு வெளியே தள்ளுது தாந்தா போயிருந்தா கதிரா போயிருந்தா யாரோ ப்ரோ புரியலா இருக்கா பிளேயர் மட்டும் கல்லகல்ல வைக்கிறது அப்படியே ப்ரோ வா உனக்கு நான் நேத்து கடை வச்சிரு கல்ல வச்சிரு வா மாமா மகள் கிடைக்கணுண்டு உனக்கு வா அதிலா அப்படிதான் கல்லுக்கல்ல வீடா ப்ரோ அண்ணன் நல்லபடியா வெளிநாடு போனோம் அண்ணன் போன வைக்கல கடைச்சி மட்டும் எடுத்து அண்ணன் கல்லா வைபோசெல்லாம் வைக்க முடியாது என்னடா சின்ன கல்லு வைக்கிற பெரிய கல்லு வைக்க சொன்னா சரி சரி ஏதோ ஒரு கல்ல வச்சான் பாரு தம்பி அண்ணனுக்கா வா தெரிஞ்சாதே நான் நான் கேமரா மாறேன் நம்ம ஆக்கள் நம்மளை கண்டு ஓடுறாங்களே தெரிஞ்சு விழுந்து அதில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பாக்கு அடுத்த கோயிலுக்கு தெரியுமா உனக்கு அடுத்த அடுத்த கோயிலுக்கு மலைக்கு மேல இந்த மலைக்கு மேலையா நாங்க வந்து இதுக்கு ஒசியில் எதுவும் கிடைச்சா போடுறது என்னதாடா
வளைச்சு மலை இப்படியே தொடர்ச்சி. ஆனா எந்த அளவு கிளியரா உங்களுக்கு தெரியும் தெரியல, நான் அப்படியே போறேன் ஒரு எடிட்டிங் இல்லாம. அது வேற முக்கியமான சந்தோஷம் விஷயம் ப்ரோ, இந்த மதை காட்டும் சந்தோஷமான நேற்று. இங்கே பார்த்தீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு சிக்னலுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை. முதல்ல நீங்கள் சிக்னல் இல்லை ஃபோன் தந்தாங்க, மலைக்கு மேலே வேறு சிக்னல் கிடைக்கும். இப்போ டவரே பிடிக்காங்க, அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இனி ஃபுல் சிக்னல் இருக்குது, இங்கேருந்து நம்ம வீடியோ வந்தால் அப்லோட் பண்ணலாம், அந்த அளவுக்கு சிக்னல் இருக்குது. வீடியோ அப்லோட் பண்ண இடத்துல இருந்து. ஆனால் சந்தோஷமான விஷயம் ஒன்று தான், துருக்கமான விஷயம் இருக்குது. அதாவது பறவைகள் கொஞ்சம் பார்த்து டான்சிக்கு என்ன வாங்கியிருக்கோம்டா. வாங்க இல்லை பொம்மையில் அடுத்து நீ அங்க தெரிஞ்சா என்ன யாரு Good morning.